ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். பிக் பாஸ் சீசன் 7 தமிழில் ஃபைனல்ஸ் நெருங்கி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது யார் உண்மையாக இருக்காங்க, யார் ஃபேக்காக இருக்காங்க, யாரெல்லாம் ஃபைனல்ஸ் போவாங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு டிஸ்கஷன் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ்க்கு நிறைய ஓட் வரதா இருக்கட்டும், இல்லை ஹேட்டர்ஸ் பரப்பதாக இருக்கட்டும், இதெல்லாமே சைமல்டேனியஸாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதையும் தாண்டி இந்த வாரத்தோட பிக் பாஸ் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃப்ரீஸ் டாஸ்க் மோஸ்ட் வாண்டட் இது இந்த சீசன்ல அப்படின்னே சொல்லலாம். சோ எந்த பேரண்ட்ஸ் எப்படி வந்து ரியாக்ட் பண்ண போறாங்க, நம்ம பசங்க இப்படி இருப்பாங்கன்னு நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்லி ரியாக்ட் பண்ண போறாங்க நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கு மாறா ஃபேமிலி ரவுண்ட் ரொம்பவே அழகா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் குறிப்பா ரொம்பவே ஹைலைட் ஆன இருந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசித்ரா அவர்களுக்கு அம்மா அண்ட் அப்பா ஃபேவரட் அவார்டு அப்படின்னு சொல்லி விஷயம் கொடுத்திருந்தாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் அவங்க இந்த சின்ன பசங்க மத்தியில எல்லாரையுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருந்து அண்ட் யாருக்காச்சும் ஏதாவது ஒண்ணுன்னா அந்த மொமெண்ட்டுக்கு அவங்க சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. என்னதான் நீங்க என்ன மம்மின்லாம் கூப்பிடாதீங்க அப்படின்னு கோவத்துல சொன்னாலும் உண்மையா ஒரு நல்ல பேரண்டா இருந்திருக்காங்க இந்த வீட்டுல. சோ நான் வந்து விசித்ரா குடுக்கறேன்னு சொல்லி அர்ச்சனா அம்மா அப்பாவா இருக்கட்டும், பூர்ணிமா அம்மாவா இருக்கட்டும், எல்லாருமே சொல்ல அந்த அவார்ட விசித்ரா கையில கொடுத்திருக்காங்க. அண்ட் விசித்ரா அவர்கள் நான் டைட்டில் வின் பண்ணா கூட இவ்வளவு ஹாப்பினஸ் கிடைச்சிருக்காது, பட் பேரண்ட்ஸோட அன்பு உங்களெல்லாம் பாத்துக்கிட்ட விதத்தை பத்தி அவங்க சொல்லும் போது எனக்கு இதுவே ஒரு பெரிய லெவல் சந்தோஷத்தை தருது அப்படின்னு சொல்லிருக்காங்க. அண்ட் உள்ள மட்டும் இல்ல வெள்ளையுமே விசித்ரா அவர்களுக்கு அந்த பாசிட்டிவ் சைடு ஆஃப் ஃபேன்ஸ் நிறையவே இருக்காங்க. அதாவது அந்த பசங்களை டேக் கேர் பண்ணிக்கிற விதம், சமைச்சு குடுக்கறது எல்லாமே விசித்ரா அவர்கள் கரெக்டா பண்றாங்களா, அண்ட் பேசுற விதமும் செம்ம போல்டா இருக்கு. இவ்வளவு நாள் இவங்களை ஹேண்டில் பண்றதுக்கு விசித்ராவாலதான் முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டா ரச்சிதா அவர்களும் வந்து போட்டிருந்தாங்க, உங்களை மாதிரி ஒரு போல்டு விமன் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சிங்கப்பெண்ணே சாங் போட்டு ரச்சிதா அவர்களோட போஸ்டரும் வந்து அவங்களோட ஸ்டோரியில ஷேர் பண்ணிருந்தாங்க. அதாவது ஸ்ட்ராங் லேடி அப்படின்ற மாதிரி ஒரு கேப்ஷனும் போட்டிருந்தாங்க. சோ விசித்ரா அவர்களுக்கு நிறைய ஸ்ட்ராங் ஓட்ஸ் வந்துட்டே இருக்கிறதுக்கு காரணமும் அவங்க அந்த வீட்டுல தன்னோட கோ கண்டஸ்டன்ஸ் ஒரு பசங்க மாதிரி பாத்துக்காங்க. யங்ஸ்டர்ஸோட சேர்ந்து அவங்க ரொம்ப ஒரு மாதிரி பண்ணாம நிறைய திருத்த ட்ரை பண்றாங்க, நிறைய அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் ட்ரை பண்றாங்க. சோ இந்த வயசுல எந்த கண்டஸ்டன்ஸும் இவ்வளவு நாள் தாக்கு பிடிச்சதே கிடையாது, விசித்ரா அம்மா நீங்க ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேன்ஸும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க விசித்ரா அவர்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிடுங்க. லிட்டில் டாக்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க.